சத்சங்கத்தின் மேல் அதிக ஈடுபாடும் ஆர்வமும் இருக்கின்றது. எப்போதும் சத்சங்கத்திலே இருக்க வேண்டும் என்ற துடிப்பும் இருக்கின்றது. ஆனால் சந்தர்ப்ப வசத்தால் வேறொரு இடத்தில் செல்ல நேர்ந்தால் அங்கே அந்த விஷயத்தை அனுபவிக்கவே முடியவில்லை. எப்போதெல்லாம் மீண்டும் சத்சங்கத்துக்கு செல்வோம் என்றுதான் இருக்கிறதே தவிர அந்த இடத்தை என்னால் அனுபவிக்க முடியவில்லையே. இப்போ சத்சங்கத்தில் பேசுகிறதே எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும்னு, ஆனால் அங்கே இருக்கிற மோடு மட்டும்தான் எனக்கு இருக்குது, மற்ற இடத்துல இல்லையே, என்ன நான் தவறு செய்கின்றேன் என்பது கேள்வியாக இன்றைக்கு நாம் வைத்திருக்கின்றோம். ரெண்டு விதமாக பதில்கள், நீங்கள் சொன்ன பதில்கள் முதல்ல நான் இண்டிகேட் பண்ணிடுறேன். சம் வேலிட் பாயிண்ட்ஸில் நீங்கள் அழகாக கோட் பண்ணியிருந்தீங்க. எப்பயுமே பயிற்சி களத்திலேருந்து ஒரு போர்க்களத்துக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன ஒரு பயமோ ஒரு தயக்கமோ இருக்கத்தான் செய்யும். அதில் நீங்கள் லேக் ஆகக்கூடாது. அது இட்ஸ் ஆல்சோ தி பார்ட் ஆஃப் தி கேம்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னதான் பயிற்சியில் வந்து ஒரு சேஃபர் பிளேஸாக இருக்கும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால, ஒரு த்ரில்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்ட் பீட் அடிக்கும், எல்லாமே இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேங்க, சரியா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நீச்சல் குளத்துக்காக என்னதான் பயிற்சி பண்ணாலும் குதிக்கும்போது ஒரு தயக்கம் வரும், பயமாக தான் இருக்கும். அதுக்காக நான் குதிக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லையா. அந்த பயத்தையும் மீறி சும்மா குதிங்களேன், அதுதான் இவ்வளோ பயிற்சி எடுத்திருக்கீங்கல்ல, ஒன்றும் ஆகிடாதுன்னு நினச்சிக்கிட்டு அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு உள்ளே போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் லைக் குற்றம் பார்க்கின்ற ஒரு குணம் நமக்கு வந்துவிடுது. ஏன்னா நம்ம சாத்விக் லாக்கில் இருக்கோமா, நம்ம வந்து தமசையும் ரஜசியும் வந்து சி நம்ம இதுலேருந்து இப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப மோசமாக பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு பார்க்கலாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் அதையே பார்க்க தோணிடுது. ஸோ அங்கே ரஜஸ் தமசில் இருந்தால் சி இங்கே போய் எவன் இருப்பானே அப்படின்னு சொல்ல தோணிடுது. பட் சாத்விகத்தில் இருக்கிறவங்க, சாரி சத்சங்கத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி சாத்விகத்தில் இருக்கிறதுனால ஒரு பெரிய ப்ராப்ளம் வராமல் இருக்கலாம் அப்படின்னு அழகான பாயிண்ட்டை கோட் பண்ணியிருந்தேங்க. ஸோ இட் இஸ் வெரி நோட்டபிள் பாயிண்ட்டு. ஸோ இட்ஸ் என்ஷூர் பண்ணிக்கணும் நம்ம. ஆக்சுவலி சத்சங்கத்தினுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, பிரின்சிபல் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ சாத்விகத்தையும் தாண்டி குணாதீத நிலையை தான் ஒரு அற்புதமான நிலையே தவிர, அதே மாதிரி சாத்விகத்துக்கு ஒன்றை மட்டும்தான் வர சொன்னாங்களே தவிர ஊரில் இருக்கிறவங்களை நீ பாரு அப்படின்லாம் சொல்லலை. ஃபார் யுவர் அப்ளிஃப்மெண்ட் நீ சாத்விகில் இரு, நீ தமசே ரஜசையும் விட்டு வெளியே வா அப்படின்னு தான் நம்ம அர்த்தமே தவிர, மற்றது எல்லாமே மாயையாக புரிஞ்சுக்கும் போது கண்ணனே தான் மாய விளையாட்டுக்கவன் வந்திருக்கான், அவன் வில்லனாவும் வருவான். ஞானிகள் கூட ரஜஸ்லையும் தமசுலையும் இருப்பாங்க, அதில் ஒட்டாமல் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஞானத்தை எல்லாம் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணா ஃபீல் தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். இதுக்கெல்லாம் குற்றம் பார்க்காமல் இருக்கணுமா, எல்லாருமே ஞானிகளாக பார்க்கணுமா, அப்போ அது கிருஷ்ணா ஃபீலை மட்டும்தான் முடியும். ஸோ எல்லாத்தையும் கண்ணனாக பாருங்கள், கண்ணனுடைய மாய லீலையாக பாருங்கள், அப்போது கண்டிப்பாக அந்த இடத்த அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் வேலிட் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது அடுத்த மேஜர் பாயிண்ட்டாக நீங்கள் சொன்னது பூபதியன்னாவும் அதே தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஞானதேவர் சொன்னது யூ ஆர் இன் தட் ப்ராசஸ், தப்பில்லை. நீ சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய அதே பிளிஸை நீ அந்த இடத்துல எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சத்சங்கத்தில் இருக்கணுன்ற அந்த ஆசையே படிப்படியாக உன்னை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டேஜில் உன்னை வந்து மேலான நிலைக்கு கொண்டு போயிடுவோம். அதனால் கவலைப்படாத, அதுதான் சத்சங்க தேடிக்கு பிடிச்சிருக்கே இல்லை, இதுவே போதும். ஸோ ஒரு பறவை வந்து பழத்தை வந்து உடனே சாப்பிட்றோம், நீ உடனேலாம் சாப்பிட முடியாது, கொஞ்ச நாள் சத்சங்கத்திலேயே இரு, அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கும் பழம் கிடைக்கும், என்ன அவசரமா, அதனால ஒன்றும் தப்பே கிடையாது என்ற ஒரு பதில்களையும் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே உத்தமாதிகாரியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேவர் மந்தாதிகாரிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில காலம் கழித்து அவர்களும் அதே பலனைத்தான் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேங்க, சரியா? ஸோ நான் என்ன புதுசாக சொல்லிட முடியாது. பட் எனிவே சம்திங் ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராவாக சொல்லணும் அப்படின்னா, ஞானத்திலேயே இருக்கிறதுலையே பெரிய ஞானம் அப்படிங்கிறது இந்த உலகம் மாயை அப்படிங்கிற ஞானம். நீங்கள் மற்ற எந்த ஞானத்தை, எல்லா ஞானமே ஹெல்ப் தான் பண்ணும், சந்தோஷமும் துக்கமும் நம் மனதில் தான் இருக்கிறதுன்னு அழகாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சுகமும் துக்கமும் என் மனம்தானே காரணம்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஹாலி ஸ்டேஸ்க்கு ஃபீல் பண்ணிங்கன்னா, வாட் எவர் பி தி நாலேஜ் வி டிஸ்கஸ்டு, எல்லாமே ஹெல்ப் பண்ணும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் அந்த நாலேஜை நம்ம சத்சங்கத்திலேயே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, நான் மறுக்கலை. பட் பயிற்சி என்பதே போர்க்களத்துக்கு செல்வதற்காகத்தானே. போர்க்களத்திற்கு செல்லாத பயிற்சி
அதனால் பிரயோஜனம் என்னவாக இருந்துட முடியும்? இப்போ ஒரு போர் வீரனுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த பயிற்சியின் முடிவிலே அவனுக்கு என்ன ஃபீல் வரணும்னா, எப்படா போர் வரும், அதுக்கு தயாராக இருந்தான் அப்படின்னா அவன் வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணியிருக்கான் அர்த்தம். அதை விட்டுட்டு ஐயோ போரே வந்துடக்கூடாதுரா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பயிற்சியிலேயே இருந்துடுறேன்னு சொன்னான்னா ஏதோ சம்திங் மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதை என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படிப்பா என்ஷூர் பண்ணிக்கிறது அப்படின்னா, உன்னுடைய நோக்கமே நீ போருக்கு போகிறது தானே. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டான் அப்படின்னா அவன் காம்படிஷன் போகணும்னு ஆசைப்படணும், கராத்தே கற்றுக்கிட்டான் அப்படின்னா ஒரு இடத்துல சண்டைக்கு ரெடி ஆகணும். ஸோ வென் யூ ஆர் லேர்னிங் சம்திங் அப்படின்னா அப்ளை பண்ணுறது தான் கிக்குன்னு புரியணும். நீச்சல் கற்றுக்கிட்டேன்னா நீச்சல் குளத்தில் குதிக்கணும்னு ஆசை வரணும், வந்தால் தான் அது வந்து சரியாக இருக்க முடியுமே தவிர, அது வராத வரைக்கும் நான் இதுலேயே இருந்து நான் கடைசி வரைக்கும், அஃப்கோர்ஸ் அது ஒரு ப்ராசஸ் நீங்கள் சொல்லிட்டேங்க, நான் அதை மறுக்கலை, அது பல ஜென்மங்கள் கழித்து வர்றதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம் வாங்க. பட் இஃப் யூ ஹாவ் தி உத்தமாதிகாரியாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, துன்பம்ன்றது எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ண ட்ரை பண்ணணும். நரகத்தை சொர்க்கமாக்கும் முயற்சி மனதில் தானே இருக்கிறது, அதுதான் தெரியும்ல நமக்கு, நரகமாக சொர்க்கமாக டிசைட் பண்ணதே நம்ம மனசு தானே. அப்படி இருக்கும்போது தாராளமாக அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நரகத்தை தேடி போக வேண்டாம்னு போங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் இஃப் தெர் இஸ் எ சான்ஸ் டு அக்கர், அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் ஒரு மோசமான சூழலில் மாட்டிக்க வேண்டியது வந்துருச்சு அப்படின்னா, அதையே நீங்கள் டெஸ்டிங் கிரவுண்ட், ஐ மீன் சோதனை களமாக, கண்ணன் வைத்த டெஸ்ட்டாக நினைத்து அதில் பாஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஏன் ஃபீல் பண்ணக்கூடாது? இவ்வளோ நேரம் நான் பயிற்சி பண்ணதுக்கு ரீசனே இதில் ஜெயிக்கிறதுக்காக தானே, அப்போ எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டாண்டா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவாக ஏன் பார்க்கக்கூடாது? அட்லீஸ்ட்டு தானாக வரும்போது நீங்களாம் தேடி போக வேணாம். பட் தானாக வருகின்ற இன்னல்கள், துக்கங்கள், துன்பங்கள் இவைகளையெல்லாம் ஒரு அற்புதமாக, வரமாக, பிரசாதமாக எவன் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கின்றானோ அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவான் அப்படிங்கிறது உண்மைதானே. இன்ஃபேக்ட் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது வெல்கம் தி டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை. இன்னைக்கு காலையில் கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சங்கடம் வந்தது, இவ்வளவு பயிற்சிகளை ஞானத்தை கேட்டுக்கொண்டிருந்தும் கூட என் மனம் ஆடியதே அப்படின்னு சொல்லும்போது, நான் கடைசியாக அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இம்மாதிரியான சங்கடங்கள் தொடர்ந்து வருமாறு இறைவனை பிரார்த்திக்கொள்ளுங்கள் அம்மா, ஏனென்றால் உங்கள் ஞானத்திற்கான சோதனையே அங்கேதானே வருகிறது. அப்போது நான் வந்து பயங்கரமாக வைராக்கியத்தை டெவலப் பண்ணேன், சூழல் சரியானதை என் மனசு அமைதியானதை கண்டு எனக்கே வந்து வெறுப்பாக இருந்தது, என்னடா ஞானத்தை பண்ண நீ, என்னதான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நீ எப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணுற, வென் யூ ஆர் ஃபேஸிங் தி ரியல் ப்ராப்ளம்ஸ், ரியல் ப்ராப்ளம்ஸை சந்திக்கும் போது தான் இந்த ஞானத்தையே நீ நல்லாவே உரம் ஏற்றுற, அது வரைக்கும் ஒரே ஏறுற மாதிரி தான் ஃபீலிங்கில் இருக்கும் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் யூ டு வெல்கம் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் லைஃப். வந்ததுன்னா எப்படா சத்சங்கத்துக்கு போவோம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு இதை ஒரு வரமாக பாருங்கள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள், இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணுங்கள், தோற்று போங்க தப்பே கிடையாது, தோற்று போகிறது தப்பே கிடையாதுங்க. ஏங்க கண்ணன் வந்து நீங்கள் வெற்றி தோல்வியை பற்றி கவலையே படல, கொஞ்சமாவது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த அப்ளை பண்ண ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு தானே கேட்குறாங்க. ட்ரை பண்ணுவோம், தோற்று போனால் பரவாயில்ல, ஆஹா இவ்வளோ வேணாங்க, டெஸ்ட் எழுதும்போது தான், என் மார்க்கை பார்க்கும்போது தான் நானே என்ன லட்சணத்தில் இருக்கேன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் படிச்சிட்டீங்களா இல்லையான்னே அவன் டெஸ்ட்டு வைக்கும்போது தானே தெரியுது. டெஸ்ட்டில் 40 மார்க் தான் எடுத்திருக்கேன்னா ஆஹா இன்னும் இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கான்னு புரியுதில்லை, அப்போ ஒரு உத்வேகம் வரும்ல. ஸோ தேர்ஃபோர் ப்ளீஸ் ட்ரை டு ஃபீல் தட் தி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ரியல் கிரவுண்ட்ஸ் போர்க்களம். ஸோ இது வந்து எசென்ஷியல் பார்ட் இன் யுவர் லைஃப்னு பாருங்கள், அது வரணும் வரணும்னு ஏங்குங்க, அதுக்காக இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்களாக தேடி போக வேணாம், பட் இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், அதுவாக வரும்போது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள், வரமாக ஃபீல் பண்ணுங்கள், இது தாண்டா என் லைஃப்பை முன்னேற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுங்கள். எவ்ரி டிஃபிகல்டி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ. இன்றைக்கி எத்தனையோ வாழ்க்கையில் லௌகீகத்தில் சக்ஸஸ் ஆனவங்களே கூட வென் தே ஃபேஸ் மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட்டிஸ் அதை எல்லாமே படிக்கட்டுகள், அதாவது வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, ஒவ்வொரு தடைக்கல்லும் படிக்கல்லப்பா. அன்லஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் தட் தடைக்கல், உனக்கு படிக்கல்லே கிடைக்காது. யூ கேனாட் க்ரோ ஃபர்தர், த மோர் அண்ட் மோர் தி டிஃபிகல்ட்டிஸ், த மோர் அண்ட் மோர் தி யூ வில் க்ரோ. இந்த ஃபீலிங்லாம் நம்ம ஏன் மறக்கிறோம் அப்படின்னு தெரியல, இதையும் சத்சங்கத்தில் சேர்த்து தானே பேசிகிட்டு இருக்கோம். டிஃபிகல்ட்டிஸ் அஃப்கோர்ஸ் கேன் மேக் யூ அஸ் வெல் அஸ் பிரேக் யூ அப்படின்னு அதை சொல்லியிருக்கேன். அது யாருக்கு பிரேக் யூன்றது? சத்சங்கத்தில் இல்லாதவனுக்குங்க. பட் சத்சங்கத்தில் இருக்கிறவனுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வந்து அவனை மேற்கொண்டு அந்த சத் வாசனைகளை விருத்தி பண்ணி அதை இன்னும் இன்னும் உரமேற்றத்தானே வேண்டும் என்ற அந்த விஷயங்களையும் சேர்ந்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அதனால் என்னுடைய பதில் ஒரே ஒரு விஷயம், பிரச்சனைகள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு போர்க்களம் உண்மையில் வரும் என்று புரிந்து கொள்வதே இந்த கேள்விக்கான பதில்.